இது ஒரு விழிப்புணர்வு செய்தி. அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து இன்றைக்கி சென்னையில் மேபி அது ஒரு இஷ்யூவாக இருந்து இல்லை, 10 ரூபாய் காயின் வாங்குறது இல்லை. 10 ரூபீஸ் காயின்ஸ் ஆர் நாட் அக்செப்டட் பை பப்ளிக் ஆர் ட்ரேடர்ஸ் ஆர் ஆட்டோவாலாஸ் சம் பீப்புள், எஸ்பெஷலி சவுத் டவுன் சவுத் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலைன்னு சொல்கிறாங்க. நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்குது, பேங்க்கில் வாங்க மறுக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து திருப்பதிக்கு டூர் போகும்போது புத்தூர் திருப்பதி ஃபுல்லாக அந்த இடத்துல வாங்குறது கிடையாது. 10 ரூபாய் காயின் 100% வாங்கல. நீங்கள் அந்த புத்தூர்லேருந்து ஆரம்பித்து கம்ப்ளீட் சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் போய் பாருங்கள், இன்னும் எத்தனை இடத்துல இருக்குதுன்னு தெரியல. ஸோ 10 ரூபீஸ் காயின்ஸ்ன்றது வந்து கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐ வந்து நம்ம அச்சு அடித்து கொடுக்கக்கூடிய விஷயம். ஆனால் அந்த ஆர்பிஐ கொடுக்கக்கூடிய காயின்ஸே வந்து இன்றைக்கி யாரோ ஒரு விஷமிகள் வந்து தவறாக பரப்பி விட்டதுக்கு இன்றைக்கு வரையும் எந்த ஒரு பெரிய நடவடிக்கை எடுத்து யாரும் விழிப்புணர்வு ஏற்படுத்தலை. ஆர்பிஐ வந்து ஒவ்வொருலேயும் ஆர்பிஐ வந்து த்ரூ பேங்க்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஆனால் பேங்க் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்க, சில இடத்துல நாங்களே பார்த்துருக்கோம், அதை ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. இது பெரிய லெவலில் அது ஒரு தேச குற்றம். அது என்னென்ன விஷயத்துக்கோ நீங்கள் எல்லாத்துக்கும் அலர்ட் பண்ணி கவர்மெண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது மக்களும் பயந்து செய்கிறாங்க. ஏன் வந்து அதிகாரிகள் வந்து வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த மாட்டுறாங்க? பொதுமக்கள் வந்து இல்லைனா கடைக்காரர்கள் இல்லைனா வந்து ஆட்டோவாலாஸ் இல்லைனா யார் இருக்காங்களோ, புத்தூர்லேருந்து ஷேர் ஆட்டோக்காரங்க பஸ்ஸில் இருக்கிறவங்க, ப்ரைவேட் பஸ் யாருமே வாங்குறதில்லை. அப்போ 10 ரூபீஸ் காயின்ஸ் வந்து தேச அது வாங்காதது தேச குற்றமாக இல்லையா? தேச குற்றம் அனௌன்ஸ் பண்ண சொல்லி ஒரு 10 பேர் நீ அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முனைப்பு எடுத்தால் தான் இது வந்து சரியாகும்னு நான் நினைக்கிறேன். இல்லைனா ஒரு தேசிய காயினியை வந்து அவமதிக்கிற மாதிரி ஆகிடுது. அதனால் வந்து அரசாங்கம், மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இரண்டும் இணைந்து ஆர்பிஐ முக்கியமாக அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த 10 ரூபா காயின் தயவுசெய்து நாளிலேருந்து எல்லோரும் வந்து வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து பேப்பரில் மீடியாக்கள் வந்து மற்றதெல்லாம் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க, யாராவது இவங்க வந்து இறந்து போயிட்டாங்க எடுக்கணும், அவங்க அட்டாக் பண்ண எடுக்கிறாங்க, இதெல்லாம் எடுக்கு. இதெல்லாம் ஒரு இஷ்யூ, பப்ளிக் டெய்லி அஃபெக்ட் ஆகலாம். சாதாரண பப்ளிக் டூர் போகிறவங்க ஒரு பாத்ரூம் போகிற இடத்துல ஒரு தண்ணி பாயில் வாங்குறதுல எல்லாத்துலேயும் 10 ரூபா வந்து வாங்குறது மறுக்கும் போது பெரிய லெவலில் கன்சியூமர் அஃபெக்ட் ஆகலாம். எந்த ஒரு ஊடகமாவது மீடியாவாவது இதை பொறுப்பெடுத்து 10 ரூபா காயின்ஸ் வாங்கலான்னு ஒரு அவேர்னஸ் யாராவது கொடுக்குறீங்களா? ஏன் இதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? ஏன் கொடுக்க மாட்டேறீங்க? வெறும் சென்சிட்டிவ் சென்சேஷனல் மர்டர் கொலை இது மட்டும் தான் நம்ம கண்ணு வரணுமா? நல்ல விஷயம் ஏன் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடாது? தயவுசெய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் கேட்டுக்கொள்கிறேன். நான் வந்து இன்றைக்கி 9/12/2019 அழகர் செந்தில் சமூக சேவகர், பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கம். நன்றி, வணக்கம்.